Hello my dear friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ரெசிபி vlog தான் பார்க்க போறோம். சோ அது பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மசியல் செய்ய போறோம். சோ அதுக்காக நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்துல இருந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து ஒரு டைப் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரையிலே நிறைய டைப் இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பொன் போல மிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப நிறையா வந்திருக்கு. இந்த கீரையை வச்சு அடுத்து நம்ம கிளீன் பண்ணிட்டு மசியல் செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கீரையை நல்லா கழுவி நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கடையல். ஸோ பாருங்கள், நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இந்த மண் சட்டியில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு நம்ம கீரையை போட்டுடலாம். இப்போ லேசாக வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாயும் போட்டுறேன். இது கூடவே நம்ம இந்த கீரையும் போட்டுடலாம். பாருங்கள், சட்டியில் நம்ம எல்லா கீரையும் போட்டுட்டோம். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். வெந்து நல்லா சுருங்கி வரட்டும். வந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடைஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, பரவாயில்ல, கடைஞ்சிடலாம். உங்களுக்கு நான் ஃபுல்லாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கடையை விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. மண் சட்டியில் கடையும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கடையல், இல்லாட்டி மசியல்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் லேசாக வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். முதலே நம்ம தாளித்து தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லேசாக இந்த சூட்டிலேயே நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மையாக தான் இருக்கும். பட் ரைஸோடு நீங்கள் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை கடையல் மசியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.